புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. நேற்று முதல் ரொம்ப பரபரப்பான பெரிய சர்ச்சைக்குள்ளான கடுமையான கண்டனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு சர்ச்சை. அதன் மூலம் எழும் கடுமையான கண்டனங்கள்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் அதுக்கு தலைமை தாங்கி நிக்கிற ஒரு தமிழ்நாட்டில் யாரா இருப்பாங்க? ஆரியன் திரு ரவி அவர்கள். நாங்க ஆர் என்னு தான் சொல்றோம், மறுபடியும் சொல்லிடுறோம். அந்த எழுத்தை சேர்த்து சொல்லும் போது மைக்கில் ப்ரொனன்ஸ் அப்படி மாறிடுது. ஆரியன் திரு ஆர் என் ரவி அவர்கள். ஹிந்தி மாத நிகழ்ச்சி ஊருக்குள்ள நடந்துது. இந்தி மாத நிகழ்ச்சின்னு மாசம் ஃபுல்லாக கொண்டாடிட்டுருக்காங்க. அந்த இந்தி மாத நிகழ்ச்சியோட நிறைவு நாள் அன்று டிடி தமிழ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பாடப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து பாடல். முதல்ல அந்த நிகழ்ச்சியில் பாடப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்தை கேட்டுடலாம். கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராரும் வதனமெனத்திகள் வரத கண்டமிதில். நல்லாதான் போயிருந்ததுன்னு சொல்ற மாதிரியே நல்லாதான் பாடிந்தாங்க. டக்குன்னு ஏதோ ஒரு வரியை மிஸ் பண்ணிட்டு பாடுற மாதிரியே அந்த டியூனே பாருங்க, செட் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க. சீராரும் வதனமெனத்திகள் வரத கண்டமிதில் தக்க சீரும் முதலும் தரிதல் திலகமுமே. நடுவில் விட்டு போன அந்த வதி என்னங்க? தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும். தெக்கனமும் அதிர்ச்சிறந்த நல் திருநாடும் கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த நடுவில் வருது இல்லைங்களா திராவிட. அந்த திராவிடம் என்கின்ற வார்த்தை பாருங்க, நம்ம நிகழ்ச்சியோட தலைமை தாங்குறாரு இல்லைங்களா ரவி அவர்கள், அவருக்கு அலர்ஜி. டிடி தமிழ் நடத்தப்படுகின்ற இந்தி மாத நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருவதற்கு முன்பாகவே ரவி அவர்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், என்னங்க தமிழ் தாய் வாழ்த்து கண்டிப்பாக பாடுவீங்கல்ல? ஆமாமாங்க பாடுவோம், ஆனால் பாடும்போது கண்டிப்பாக அந்த திராவிடம் என்கின்ற வார்த்தையை விட்டுட்டு பாடுங்க, ஏன்னா எனக்கு அலர்ஜி. நீங்கள் பாட்டுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அந்த திராவிடம்ன்ற வார்த்தையை சேர்த்து நீங்கள் பாடி அது பாருங்கள் மைக்கு வழியாக பெருசாக என் காதில் விழுந்து அலர்ஜியாகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற சூழ்நிலை உருவாயிடும். அதனால் பாருங்கள், நான் கலந்து கொள்ளும் அந்த நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து ஒலிக்கப்படும்போது திராவிடம் என்கின்ற வார்த்தையை விட்டுட்டு பாடுங்கன்னு சொன்ன விளைவு தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்தது பாட்டு. இது குறித்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஆளுநரா ஆரியனரா, திராவிடம் என்ற சொல்லை நீக்கி தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும். சட்டப்படி நடக்காமல் இஷ்டப்படி நடப்பவர் அந்த பதவி வகிக்கவே தகுதியற்றவர். இந்தியை கொண்டாடும் போர்வையில் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் இந்த மண்ணில் வாழும் பல்வேறு இன மக்களையும் இழிவுபடுத்துகிறார் ஆளுநர். திராவிட ஒவ்வாமையால் அவதிப்படும் ஆளுநர் அவர்கள் தேசிய கீதத்தில் வரும் திராவிடத்தையும் விட்டுவிட்டு பாட சொல்வாரா? தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளையும் வேண்டுமென்றே தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநரை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்தை தங்களோட இஷ்டத்துக்கு ஆல்டர் பண்ணி வரிகளெல்லாம் தூக்கி பாடிய இந்த பாட்டுக்கு தமிழ்நாடு முதல்வர் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து டிடி தமிழ் களத்தில் இறங்குறாங்க அறிக்கை கொடுத்து. நீங்கள் ஆளுநர் அவர்களை தப்பாகவே புரிஞ்சுருக்கிறீங்க. நடந்த இந்த நிகழ்வுக்கும் அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடல்கள் விட்டு போன அந்த ஒரு வரிக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் இந்த சம்பந்தம் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடிய எங்கள் டிடி தமிழ் குழு செய்த தவறு இது. ஸோ எங்களோட குழு செய்த தவறுக்காக ஆளுநர் அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடலில் ஏற்பட்ட இந்த பிழைக்கும் சேர்த்து நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதையடுத்து ஆளுநர் ரவி அவர்கள் முதல்வர் அவர்கள் தெரிவித்த கண்டனத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. நான் எவ்வளோ நல்லவன் தெரியுங்களா? எல்லாருக்கிட்டும் கேட்டு பாருங்கள் தெரியும். முதல்வர் அவர்கள் என் மீது இல்லாத பொல்லாத பொய் குற்றச்சாட்டெல்லாம் சுமத்தியிருக்காரு. இந்த இடத்துல பொல்லாதவன் திரைப்படத்தில் வருகின்ற காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆளுநர் அவர்கள் போடப்பட்ட இந்த பதிவை பார்க்கும் பொழுது ஏண்டா அவர் சொன்னதை ஏண்டா திருப்பி அவர்கிட்ட போய் கேட்க சொல்கிறேன்னு கேட்குற மாதிரி முதல்வர் அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அப்படி கடுமையான கண்டனம் தெரிவித்த முதல்வர் அவர்களே பாருங்கள் சாட்சிக்கு கூப்பிடுறாரு. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எனக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் கூட பிழை இல்லாமல் முழுமையாக எனக்கு பாட தெரியும் என்று முதல்வருக்கு நன்றாகவே தெரியும். அப்படி தெரிந்த பிறகும் கூட நான் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு எதிரானவனைப் போல சித்தரித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை முதல்வர் அவர்கள் என் மீது வாரி இறக்கிறார். நான் பெருமை மிகு இந்தியன் என்கின்ற முறையில் நாட்டின் தொன்மையான வளமான சிறப்பான தமிழ் அப்படி இப்படி எழுதி கடைசியாக ஒரு அஞ்சு வரி ஒரு பேரா எழுதியிருக்கார் பார்த்தீங்களா கடைசியாக. தனது இனவாத கருத்துக்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா, தனது இனவாத கருத்துக்கள் மற்றும் தவறான குற்றச்சாட்டுகளை அவசரகதியில் முதலமைச்சர் அவர்கள் பொது வெளியில் முன்வைத்ததால் அதற்கு எதிர்வினையாற்றும் கட்டாயத்தில் நான் இருக்கிறேன்.
இந்த அறிக்கையை அவர் டைப் பண்ணும்போது கண்ணாடிக்கு முன்னாடி டைப் பண்ணாரா இல்லை கண்ணாடியிலேயே வச்சு டைப் பண்ணாரா? ஏன்னா அவசரகதியில்னு சொன்னார் இல்லைங்களா. எதுங்க பெட்ரோல் பாம்பு, வெடிக்காத ஒரு பெட்ரோல் பாம்பு ஆளுநர் மாளிகையோட காம்பவுண்டு செவரில் பட்டு பெரிய சத்தத்தோடு வெடித்து காம்பவுண்டு வாலு சுக்கு நூறாக செதறிச்சின்னு அறிக்கை கொடுத்தாருங்களே, அந்த மாதிரி பொய் பொய்யான கட்டுக்கட்டான கட்டுக்கதைகள் அவசரகதியில் கொடுத்த அந்த அவசரகதியை குறித்து கண்ணாடிக்கு முன்னாடியே நின்று ஒத்துக்கிறாரா? சரி, இந்த இடத்துல தாய்மொழி தமிழை குறித்து பேசும்பொழுது எங்கேருந்து வந்தது இனவாதம்? அதுக்கு தான் முதல்வர் அவர்கள் இன்னொரு பதிலடி கொடுத்தாரு. ஒரு ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் இனவாத கருத்தை தவறான குற்றச்சாட்டுகளுடன் முன்வைப்பது துரதிருஷ்டவசமாக மலிவானது என சொல்லி இருக்கிறீர்கள். ஆளுநர் அவர்களே, தமிழ் எங்கள் இனம், அது எங்கள் உயிர் மூச்சு, தமிழ் மொழியை காக்க உயிர்களை நெருப்புக்கு கொடுத்தவர்கள் தமிழர்கள். இந்த மண்ணின் தாய்மொழி பற்றின இனவாதம் என்றால் அது எங்களுக்கு பெருமைதான். 24 மணி நேரமும் இனவாதத்தை தூண்டி 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 எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் மொழியை பற்றி பேசுகிற அந்த இடத்துல கூட பாருங்க, இனவாதம் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போது பார்த்தீங்களா. அதனால தான் சொன்னது, நீங்கள் இனவாதம்னு சொல்கிற பட்சத்தில் அது எங்களுக்கு பெருமை தான். இப்போ டிடி தமிழ் குழு செய்த தவறுக்காக ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணுவார்? எங்களால் அவர் சிரமத்தை மேற்கொண்டிருக்காருன்னு சொல்லும்போது அவரோட வரலாறு அப்படிங்க, ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வை குறித்து பேசியதோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வை குறித்து நம்மளோட சமூக வலைதள பக்கத்தில் பின் பண்ணி வைப்போம். அப்படி பின் பண்ணி வைக்கிறது கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க, அதற்கு பிறகு வேறு ஏதாவது நிகழ்வு வரும்போது அந்த நிகழ்வை குறித்து பின் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொலவெறித்தனத்தோட வெறித்தனமான பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதோ ஆளுநர் அவர்கள் பண்ணி வச்சிருக்கிற பின்னு ராஜ்பவன் தமிழ்நாடு ட்விட்டர் பேஜில் இப்போ எக்ஸ் பேஜின் மாதிரி இருக்கு இல்லைங்களா. சரி, எக்ஸ் பேஜில் May 6, 2023 அன்று ஒரு பேப்பர் கட்டிங்கை பின் பண்ணியிருக்காரு ரவி அவர்கள். அந்த பின்னு இன்னமும் இருக்காது தான். அப்படி என்ன நிகழ்வை குறித்து பின் பண்ணி வச்சுருக்காரு? வரிசை கணக்கில் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன வார்த்தை டிரிவிடியன் ஐடியாலஜி காலாவதி ஆகி போனது. அப்போ டிரிவிடியன் மாடல் என்பது காலாவதி ஆகி போன ஐடியாலஜின்ற ஒரு பேப்பரை வருஷ கணக்கில் பின் பண்ணி கொலவெறித்தனத்தோடு பின் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லும்போது அப்போ எந்த அளவுக்கு நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி எல்லாத்துலேயும் அலர்ஜியாகி நிற்கும் திராவிடம் என்கின்ற வார்த்தை? அப்போ அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது ஒலிக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் அந்த வரியை பர்டிகுலராக விட்டுருக்காங்கன்னு சொன்னால் இவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். கேட்டாக்கா எரு நாகராஜன், எருவா கரு நாகராஜன் அவர்கள் இது சம்பந்தமாக நடத்தப்பட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு, இல்லை இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க, நீங்கள் ஆளுநர் மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் பழி வைக்கிறீங்க, அந்த பாட்டு அந்த குழு ஆரம்பிக்கும் பொழுதே அந்த பாடல் பாடிட்டு வரும்போதே அவங்க ரொம்ப திணறித்தான் பாடினாங்க அப்படியே சொல்கிறீங்க. எங்கள் மறுபடியும் அந்த டீம் பாடின பாட்டை இன்னொரு தடவை போடுங்க. சீரரும் வதனமெனத்திகள் பரத கண்டமிதில், நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்கில் நீராறும்னு தொடங்கி சீராரும் வதனமென திகழ் பரத கண்டம் இதில்ன்ற வார்த்தை வர வரைக்கும் நல்லா தான் போயிருந்ததுன்னு ஒழுங்காக தான் பாடியிருக்காங்க. அதற்கடுத்து வந்த அந்த வரி தெக்கனமும் அதிச்சிறந்த திராவிடங்கள் திருநாடும்னு சொல்லும் பொழுது அந்த வரி அவங்க ஸ்கிப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டியூன் பாருங்க, சேராமல் போயிடுது. எப்பவுமே தொடர்ந்து பாடக்கூடிய பாடல் அந்த டியூனில் கரெக்டாக நிற்கும் பொழுது தொடர்ந்து பாடக்கூடிய பாடலேருந்து ஒரு வரியை நீக்கிட்டு பாடத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி பாருங்கள், கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கை கூடாமல் அந்த டியூன் சேரவே இல்லை. இந்த தவறு டிடி தமிழ் குழு பண்ண தப்புங்க, அதுக்கும் ஆளுநர் அவர்களுக்கு என்ன சம்மந்தன்றாங்க? அப்போ இதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எந்த ஒரு டிடி தமிழ் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பு செய்யப்படதே கிடையாதுங்களா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2024 அக்டோபர் மாதம் தான் பண்ணுறாங்களா, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்களா டிடி தமிழில்? இதற்கு முன்பாக எத்தனையோ முறை நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் டிடி தமிழில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்பவுமே எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தும்போது இது குறித்து ஷியாம் அவர்கள் கூட கரெக்டாக சொல்லியிருந்தாரு, எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அதற்கு முன்பாக ஒத்திகை பார்ப்பாங்க, ரிஹர்சல். அந்த ரிஹர்சல் பார்த்த பிறகு தான் பாருங்கள் மேடையில் நிகழ்ச்சி தொடங்கப்படும். ஒத்திகெல்லாம் பார்க்காமையே டக்குன்னு போகிற போக்கில் பாடுங்கன்னு சொல்லி அந்த குழுவை நிற்க வச்சு பாட வச்சிட்டாங்களா? நல்லாவே தெரியுது, நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது திராவிடன்ற வார்த்தை என் காதலை விழுந்ததுன்னா நியாயமாக பார்க்க போனால் ஆளுநர் ரவி அவர்கள் மற்றும் ரவி அண்ட் கோ அவர்கள் எல்லாருமே கலைஞர் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் சுந்தரனார் அவர்கள் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முழுசாக பாடாமல் கட் பண்ணி பாட சொன்னதுக்காக, இன்றைக்கு திராவிடம் என்கின்ற வார்த்தையை இருந்த வார்த்தையை கட் பண்ண சொன்னார் இல்லைங்களா. ஆனால் கலைஞர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலிருந்து நீக்கிய வரி என்பது இதுவருக்கு பார்த்தீங்களா, உன் சீரிழமை திறம்பியந்துன்ற வரிக்கு முன்பாக ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்துன்னு தான் இருந்தது அந்த வரி. தேவையில்லை, அந்த வரிகளை நீக்குங்கண்டு கலைஞர் அவர்கள் சொல்லி தான் அதற்கு பிறகு அந்த வரி நீக்கப்பட்டது. ஆனால் பாருங்கள் இப்போ இவர்களை போன்றவர்கள் 2024 பண்ணுற அக்கிரம அநியாயத்தை பார்க்கும்போது
அந்த வரி நீக்காமல் அப்படியே இருந்திருக்கலாமோன்னு இப்போ எல்லாருக்குமே தோணும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆரம்பத்திலேருந்தே தமிழகம்ன்ற வார்த்தை தான் பொருத்தமானது, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை சரியில்லாதது, தமிழ்நாடு என்பதை விட தமிழகம் என்று அழைப்பதே ரொம்ப பொருத்தமானதுன்னு சொல்ல ஆரம்பித்தார். அதைத் தொடர்ந்து திராவிடத்தை குறித்து எப்பப்பெல்லாம் சேற்றவாரி வீச முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார். அது போதாதுன்ட்டு ஹிந்தி 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 நியாயமாக பார்க்க போனால் ஹிந்தி தினம் ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க, செப்டம்பர் 14 அன்று. இந்த ஹிந்தி தினம் எப்படி உருவாச்சின்னு ஒரு செய்தியை போட்டோன்னு வச்சுக்கோங்க, 1949 ஹிந்தி அலுவல் மொழியாக வேண்டுமா ஆங்கிலம் அலுவல் மொழியாக வேண்டுமா என்கின்ற விவாதத்தை எழுப்பிய போதுன்னு அப்படின்னு இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, என்னப்பா பழைய தியேட்டர்லலாம் நியூஸ் ரீல் போடுற மாதிரி இருக்குதே, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க வீடியோவை. அதனால் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஹிந்தி தினம் என்பது செப்டம்பர் 14 ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க, ஆனால் போகிற போக்கில் ஹிந்தி தினம் ஒரு நாள் கொண்டாட போய் அதை ஒரு வாரமாக மாற்றினாங்க. இப்போ பாருங்கள், ஒரு மாதம் ஹிந்தி மாதம், அந்த ஹிந்தி மாத நிறைவு நிகழ்வு தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. சரி, ஹிந்தி தினமோ ஹிந்தி வாரமோ ஹிந்தி மாதமோ ஏன் ஹிந்தி வருஷம் கூட கொண்டாடிட்டோம், ஆனால் கொண்டாடுவதற்கு முன்பாக ஹிந்தியை படிக்க விட மாட்டாங்க, இந்திய படிக்க விட மாட்டாங்க, எல்லா மாநிலத்திலும் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்திய படிக்க விட மாட்டாங்க, மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டாங்க, இருமொழி கல்விக் கொள்கையே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ரவி அவர்களை போன்றவர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா. ரவி அவர்களே அந்த மேடையில் சொன்னார், தவறான பாடல் ஒலிக்கப்பட்ட அந்த தமிழ்தாய் வாத்து பாடி அந்த மேடையிலேயே அவர் இந்திய குறித்து தானே சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஹிந்தியை எதிர்க்கிறாங்க, மூணு மொழியை உள்ள விட மாட்றாங்க, ரெண்டு மொழியே வச்சுருக்கிறாங்க, மற்ற மாநிலங்களில் மூன்று மொழியை ஏற்றுக்கிறாங்க, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற துரோகம் அப்படி இப்படின்ட்டு பொங்குறாரு கதறாருங்களே. இந்த ஹிந்தியை ஏன் படிக்கணும்ன்ட்டு ரவி அவர்கள் சொல்லுவாரா? கண்டிப்பாக ரவி அவர்களோ அல்லது ரவி அவர்களை போன்ற கூட்டத்தை சேர்ந்தவங்க ஹிந்தியை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அந்த கூட்டத்துக்கிட்ட போயிட்டு ஹிந்தி எதற்காக நம்ம படிக்கணுன்ற ஒரு கேள்வியை முன்வைத்தால் ஸ்பாட்லேயே அவங்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பெரிய படித்த மேதாவிகள் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஹிந்தி எதுக்காக படிக்கணும்னு கேட்கும்பொழுது யோசிக்காமல் பதில் சொல்லுவாங்க, ஹிந்தி எதுக்காக படிக்கணும்ன்ட்டு. பானிபுரி விற்கிறான், நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேட்குறோம்? பானிபுரி வேணும்னு கேட்போம். வேணும்னு எப்படி கேட்போம், வேணும்னு சொல்வீங்களா? ஃபஸ்ட்டு மேதாவி எவ்வளோ அழகான அற்புதமான விளக்கத்தை கொடுத்தாங்க பாருங்கள். நம்ம பானிபூரி கடைக்கு போகிறோம், அந்த சமயத்தில் அவர் பானிபூரி விற்கிறவருக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. அப்போ அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்போம், தோ பிளேட் தேதோ. டு சம்படி ஹூ செல்லிங் அ பானிபூரி, தி ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு யூ இஸ் தோ பிளேட் தேதோ, தோ பிளேட் தேதோ, தோ பிளேட் தேதோ அப்படின்னு சொல்வதற்காக ஒரு 4-5 இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாக ஹிந்தியை உட்காந்து படிக்கணும்ன்ட்டு. இந்த மாதிரி எந்த மேதாவியாவது ஹிந்தி எதற்காக படிக்கணும்னு கேட்ட கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லிக்காங்களா? அவங்க சொன்னாங்க, ஐயோ நீங்கள்லாம், ஐயோ நீங்கள்லான்னு எதுக்காக கத்துறாங்கன்னா, புகழ்ச்சி என்பது எனக்கு பிடிக்காது, அப்படி புகழ்ச்சி என்பது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிந்த பிறகும் கூட என்ன ஏன்பா இந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளுறீங்க, ஐயோ நீங்கள்லாம். ஸோ ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவங்க வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது, அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க பானிபூரி கடை வச்சுன்னு உங்ககிட்ட பேசுவதற்காக தோ பிளேட்டு தேதோன்னு பேசுவதற்காக ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்கிறது ஒரு வகை. ரெண்டாவது வகை ஹிந்தி கற்றல் என்பது எதுக்காகன்னா, தோ இதுக்காக நீங்க வந்து ஒரு 9:00 நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க, ஹைதராபாத் இல்ல டெல்லியா இல்ல வந்து டெல்லியே வைக்கலாம். 9:00 பகல் 9:00 கிடையாதுங்க, ராத்திரி 9:00, ராத்திரி 9:00 ரொம்ப கடுமையான நடு நைட்டு இல்லைங்களா அது. ஸோ அந்த நடு நைட்டில் ஹைதராபாத்துன்னு இழுத்தாங்க ஃபஸ்ட்டு, அந்த ஸ்டேட்டுக்காரங்க எதுக்கு நம்ம கிட்ட சண்டைக்கு வரதுக்கா, வேண்டாம்ப்பா நம்ம டெல்லினே வச்சு போன்ட்டாங்க. எதுக்காக இந்த இடத்துல டெல்லியை வச்சிடணும்னு சொல்லி டெல்லியை வச்சுக்கிறாங்க? நீங்கள் வந்து வாக் பண்ண போறீங்க, அவங்க வந்து 2-4 வந்தாங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்க, உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். ஹிந்தி எதுக்காக படிக்கணும்னு கேட்கும்பொழுது யோசிக்காம சொன்ன அதி மேதாவித்தனமான பதில் இதை விட யாரா சொல்ல முடியுமா? ரவி அவர்களே சொல்ல முடியாதுன்றோம். உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம், நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். அவங்க சொன்ன இந்த விஷயத்தை விட அவங்க குறிப்பிட்ட அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஜாஸ்தி டைம் கூட அவங்க சொல்லலை, நைட்டு 12, 1, 2, 3 கூட சொல்லலைங்க, 9 மணிக்கு நைட்டு 9 அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நடு நைட்டு போகுது. நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க, அவங்க வந்து 2-4 வந்தாங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்க, உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம். அப்ப ஹிந்திய படிங்க, ஹிந்திய படிங்க, ஹிந்தி படிங்கன்னு சொல்ற இந்த ஹிந்தின்னு இருக்கிற அந்த விஷயத்துக்குள்ள ரெண்டு விஷயம் நல்லாவே நமக்கு தெரியுது. ஒன்று, ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் பிறந்து வளர்ந்தவங்க, இந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க பிறந்து வளர்ந்த அந்த மாநிலத்தை விட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கு வேலை வாய்ப்புக்காக வராங்கன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட பேசுறதுக்காக தோ பிளேட் பானிபூரி தேதோன்னு அவங்க கிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹிந்தி கற்றுக்கணும்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வட மாநிலங்கள் பக்கம் போகும்பொழுது மாட்டக்கூடாதவங்க கிட்ட, 9 நடு நைட்டில் 9 மாட்டக்கூடாதவங்க கிட்ட மாட்டும்போது அவங்க கிட்ட இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்காக, எஸ்கேப் ஆகிறதுக்காக உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுறதுக்காக நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும். சரி, இப்போ ஹிந்தியை படிக்கும்போது ஸ்கூலில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கும்போது கெட்ட வார்த்தையில் அவங்களோ பிரிண்ட் பண்ணி புத்தகத்துலேருந்து ஹிந்தியை கற்றுக் கொடுப்பாங்களா? தெரியலீங்களே.
அங்கே உருப்பட முடியாதுன்னு சொல்லி இங்கே உருப்படுறதுக்காக வரவங்க கிட்ட பேசுறதுக்காகவும் நம்ம தான் ஹிந்தி கற்றுக்கணும். இங்கிருந்து அங்கே போய் யாராவது கையப்பூச்சி ஈர்த்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் நம்ம தான் ஹிந்தி கற்றுக்கணும். அப்படி நம்ம தான் கற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் ஏதாவது உருப்படியான விஷயத்த சொன்னாங்களாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க, வட மாநிலங்கள் பக்கம் தப்பி தவறி கூட தென் மாநிலங்களில் இருந்து, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்துடாதீங்க. அப்படி வந்தீங்கன்னா யாருமே பாருங்கள் பெண்களுக்கு உத்தரவாதமே கொடுக்க முடியாது. அப்படி உத்தரவாதமே கொடுக்க முடியாத மாநிலத்தில் வாழ்ந்து நிற்கிற எங்கள் மாநிலத்து பக்கம் வர்றவங்க ஹிந்தி தெரியாமல் வந்தீங்க, கோவிந்தா கோவிந்தா, எவ்வளோ பெரிய குடும்பங்க. ஹிந்தி கற்றுக்கங்க ஹிந்தி கற்றுக்கங்கன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ளே ஆழமாக இறங்கி பார்த்தா எவ்வளோ பெரிய குடும்பங்க. ஏன்னா ஹிந்தியை நாங்கள் படிக்கணும்னு கேட்டால் அவங்க சொல்கிற நடுராத்திரி 9 மணி கையை பிடிச்சி இழுக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, டோ பிளேட் பானிபூரிலாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஹிந்தி ஏன் படிக்கணும்னு கேட்டால் உங்களை வந்து பாருங்கள் ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்டுக்கு நார்த்து சைடு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக இன்டர்வியூக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க. போகும்பொழுது அந்த சமயத்தில் உங்களுக்கு ஹிந்தி தெரியலனா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதுக்காக ஹிந்தி கற்றுக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கிருந்து யாராவது ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அங்கே பேசுறதுக்காக ஹிந்தி படிக்கணும்னு சொன்னால், அப்போ வேலை வாய்ப்புக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் வட மாநிலங்கள்லேருந்து தென் மாநிலங்கள் பக்கம் வராங்கன்னு சொல்லும்போது தென் மாநிலங்களுக்கு சொந்தமான அனைத்து மொழிகளையும் அங்கே இருக்கிறவங்க தானே படிக்கணும் கற்றுக்கணும். ஆனால் இங்கே உள்டாவாய் நிற்கிது, அவங்களோட வாழ்வாதாரத்திற்காக அவர்களின் தேவைக்காக வளர்ந்து நிற்கிற தென் மாநிலங்கள் பக்கம் வராங்கன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம கற்றுக்கணுமா? டு சம்படி ஹூ செல்லிங் அ பானிபூரி, த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு யூ இஸ் தோ பிளேட் தேதோ, அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன். சரி, தப்பி தவறியாவது ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்டு பக்கம் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா எட்டி பாருங்க. ஆனால் நாலு நல்ல கெட்ட வார்த்தை ஹிந்தியில் கற்றுன்னு வந்து எட்டி பாருங்க. கையப்பூச்சி இழுக்கிற சமயத்தில் சுற்றி வளைக்கும் போதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்றதுக்கு கத்துறதுக்கு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும் நம்ம தான் பாருங்க ஹிந்தி கற்றுக்கணும். நிர்பயா அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி தெரிஞ்ச இன்னொரு 4 பேரால் தான் அந்த பொண்ணோட சேஃப்டியாக அங்கே போச்சு, உயிரே போச்சு. முதல்வர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறன்ற பேரில் நான் நல்லவன்னு பக்கம் பக்கமாக வசனம் எழுதுகிற அவரே பாருங்கள் அந்த மேடையிலேயே ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்கன்னு சொல்கிறாரே தவிர, ஹிந்தி படிப்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும்ட்டு ஏதாவது ஒரு வளர்ச்சியை குறிப்பிட்டு ஆளுநர் ஆர்என் ரவி அவர்களாக சொல்கிறாருங்க. ஹிந்தி படித்தால் வளர்ச்சி அடையலாம், அந்த வளர்ச்சி அடையக்கூடிய மொழியை நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளே விடாமல் எப்பவுமே இருமொழி கொள்கையோடவே இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதைத்தான் கேட்குறோம். ஹிந்தி படித்தால் வளர்ச்சி அடையலாம்னு சொல்லும்போது அப்போ இந்தியையே தாய்மொழியாக கொண்ட மாநிலமும் சரி அந்த மாநிலத்தில் இருப்பவர்களும் ஏன் வளர்ச்சி அடையாமல் அவர்களது வாழ்வாதாரத்திற்காக வேறு வேறு பக்கத்து பக்கத்து மாநிலத்துக்கு வருகிறாங்கன்னு சொல்லுங்கள். ஹிந்தி என்பது மிகப்பெரிய அளவிலான லார்டு லபோதாஸ் லாங்குவேஜ் தானே, மாற்றுக்கிறது கிடையாது இல்லைங்களா? அப்போ ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் எதற்காக வாழ்வாதாரத்திற்காக வேறு வேறு மாநிலத்துக்கு புலம்பெயர்கிறார்கள்ன்ற ஒரு உண்மையை யாராவது சொல்லிட்டா அடுத்த செகண்டே பாருங்கள் ஹிந்தி கற்றுக்கலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல வேலை ஹிந்தி சம்பந்தமாக பேசப்படுகின்ற இந்த காணொலிக்குள்ளே இந்த ஹிந்தியை குறித்து மிக முக்கியமானவங்க சொன்ன ஒரு விஷயத்தை எங்கே நம்ம கோட்டை விட்டுருவோமோ மறந்துடுவோமோன்ட்டு பயந்து நேர்ந்தோம், ஞாபகம் வந்துருச்சு. இதோ நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நல்ல வேலை இப்போ தான் பாருங்கள் டக்குன்ட்டு இந்த விதி அமைச்சர்னு உண்மையை சொல்லாமல் கரெக்டாக சொல்லியிருக்கோம் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கிறதை விரும்பலை, அதனால் வட மாநிலங்களில் இருக்கிறவங்க தமிழ் படிக்கிறதுக்கு விரும்பலை. எப்பேற்பட்ட அதி அற்புதமான பயங்கரமான கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எப்படி ஹிந்தி படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையோ அதே மாதிரி வட மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் ஹிந்தி கற்றுக்கணுமா வேணாமான்ற ஒரு விவாதம் கூட ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கலை அதனால் வட மாநிலங்களில் இருக்கிறவங்க தமிழ் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்க தமிழ் கற்றுக்கினா என்ன, கற்றுக்கலனா படித்தா என்ன, படிக்கலனா என்ன? எப்படியும் வேலை வாய்ப்பை தேடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போகிறோம், வந்து 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷத்துலேயோ நாங்கள் அங்கே வந்து தமிழை கற்றுக்குறோம், அதுக்காக எதுக்கு நாங்கள் அங்கே தமிழை கற்றுக்கணும்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை இவங்க மாற்றி புரிஞ்சுக்கின்னு வேறு மாதிரி அர்த்தத்தில் திருச்சி சொல்கிறாங்க. அந்த வரிசையில் ஹிந்தி படிங்க ஹிந்தி கற்றுக்கங்கன்ட்டு அந்த மேடையில் ரவி அவர்கள் சொன்னாரே தவிர, ஆனால் இந்த மாதிரி ஹிந்தி படித்தா இந்த அளவுக்கு நீங்கள் வளரலாம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு வளர்ச்சியை குறிப்பிட்டு அவர் சொல்லலை. ஏன் சொல்லலைங்க? இருந்தால் தானே சொல்லுவார். ஸோ போகிற போகல சும்மா அடிச்சு விட்டு போயிருக்காரு, தமிழுக்கு எதிராக ஏதாவது பேசி ஆகணும் இல்லைங்களா? அதெல்லாம் பேசாரு. ஆனால் பேசிட்டு வெளியே வந்துட்டு எங்கே நான் எவ்வளோ நல்லவன்ட்டு நீங்கள் சிஎம் கிட்ட கேட்டு பாருங்கள், நல்ல சுத்தமாக தூய்மையான தமிழில் முழுமையாக தமிழ் தாய் வார்த்தை பாட தெரியும், சாட்சிக்கு நீங்கள் முதல்வருக்கே நல்லா கேட்டு பாருங்கள் தெரியும்ட்டு அவரையும் பாருங்கள் வம்பு சண்டைக்கு எடுத்து சாட்சி கூப்பிட்றாரு. எந்த அளவுக்கு நல்லவர்னு அளந்து பார்த்தா எவ்வளோ மீட்டர் எவ்வளோ அடி வருங்க எப்படியும் பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் வரும். இதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் ஒளிபரப்பு செய்வதற்கு முன்பாகவே பர்சனலாக எடுத்துக்கணும் ஏஞ்சி ஓடினாருங்களே. ஒரு ஆளுநர் பதவிக்கு உண்டான மரியாதை என்னன்ற ஒரு மரியாதை தான் பாருங்கள் அவருக்கு தெரியலன்னு சொன்னாலும் தேசிய கீதத்தை கூட மரியாதை கொடுக்க முடியல. இவரே வம்பு சண்டை எடுத்துட்டு அந்த வம்பு சண்டையின் மூலமாக பர்சனலாக எடுத்துக்கினு டக்குன்னு ஓடுறாரு தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாகவே. இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த சமயத்தில் பாருங்கள் தற்குதி மல்ல இல்லாமல் போயிட்டாருன்ட்டு எங்கள் மனசு பர்சனலாக பாருங்கள் லேப்டாப்னு துடிக்குது.
கடந்து அடிச்சுக்குது பதறுது. ஏன் தெரியுங்களா, இந்த மாதிரி பேசியிருப்பார் இல்லைங்களா அவர் இருந்திருந்தா. ஸோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகரமனை போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும். ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ், அவர் திமுக உறுப்பினர் கிடையாது. ஆனால் திமுக உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. என்னப்பா இவன் வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசுறான். தப்பு தப்பா ஏன்பா தமிழ் தாய் வாழ்த்து பாடுற, உங்களுக்கும் தமிழ் தாய் வாழ்த்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, ஆளுநருக்கு எந்த பிசினஸும் கிடையாது தமிழ் தாய் வாழ்த்து பாடல. ஆளுநர் செய்த தவறு தான் பாருங்க இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை ஆல்டர் பண்ணது. ஸோ ஆளுநர் செய்த தவறுக்காக ஆளுநரே தவறு செய்து அந்த ஆளுநரே பாருங்க பாட்டை மாற்றி கொடுத்துட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஆளுநரே நான் இல்லைன்னு சொல்லி டிடியை சொல்ல வச்சிருக்காரு. இது முழுக்க முழுக்க ஆளுநர் செய்த ஆளுநரே தவறு. எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. தெக்கணமும் அது சிறந்த திராவிட நல் திருநாடுன்ற வார்த்தை நீக்கப்பட்டதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுங்கன்ட்டு உண்மையிலேயே இந்த விஷயத்தில் இவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு நம்ம வச்சுக்கினா கூட, ஆனால் பாருங்க இவர் செய்த ஒட்டுமொத்தமான முன்னாடி செய்த ஒட்டுமொத்தமான குடவுன் கணக்கு தவறு பாருங்க, இவர் செய்யாத தவறுக்காகவும் இவர் கழுத்தை நெரிச்சு சுத்தத்துக்கு ரெடியாக நிற்கிது. ஏன்னா காமராஜர் அம்பேத்கர் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், அந்த அறிக்கையில் படிக்க மாட்டேன்ட்டு சட்டமன்றத்திலேருந்து ஓடன வந்தானே இவர். அப்போ ஏன் திராவிட நல் திருநாடுன்ற வார்த்தையை தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் இருந்து நீக்கிட்டு பாடினாதான் அந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துப்பேன்னு இவர் சொல்லி கொடுக்காமல் வந்திருப்பாருங்க. சரி, திராவிட நல் திருநாடுன்ற வார்த்தையை தமிழ்தாய் வாழ்த்து பாடலேருந்து இவர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஆனால் தேசிய கீதத்தில் வருதுங்களே திராவிட உத்கல பங்கா, என் தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பாக ஒழிக்கப்பட்ட தேசிய கீதத்தில் வருகின்ற அந்த திராவிட உத்கல பங்கா வார்த்தையை எடுத்துகிட்டு பாட வேண்டியதே. வடிவேல் சொல்கிற மாதிரி சொல்லு சொல்லு, நீ தான் தைரியமான ஆட்சி சொல்லுன்னு சொல்கிற மாதிரி தேசிய கீதத்துலேருந்து வருகின்ற வார்த்தையை நீக்கிட்டு பாடிக்க வேண்டியதுன்னுங்களே. ஏன் பாடலங்க? அப்போ பாருங்கள் அந்த திராவிடம் என்று வரக்கூடிய வார்த்தையில் கூட நிலைப்பாடு பாருங்கள். இதில் வந்தால் ஒரு நிலைப்பாடு, இதில் வந்தால் வேறு நிலைப்பாடு. இவர் ரொம்ப நல்லவரான், கேட்டாக்கா சிஎம் கிட்ட கேளுங்க நல்லாவே தெரியும் அவருக்கு. சரி, நல்லவராக வந்துட்டு போகணும் தப்பு கிடையாது, ஆனால் தமிழ்நாடு இவருக்கு பிடிக்கலன்னு நல்லா தெரியுது. அப்படி பிடிக்காத தமிழ்நாட்டுக்குள்ளோ அதுவும் பாருங்கள் இவருடைய பதவிக்காலம் அந்த நேரம் முடிந்த பிறகும் கூட எதுக்காக பிடிக்காத தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காருங்க, போயிட வேண்டியதே. எப்போ போகிறாருங்க? எங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரின்னு சொல்லுவார் இல்லைங்களா அவர். சொல்லுங்க, உதாரணத்துக்கு சொல்கிறோம், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா கூட போகமாட்டீங்களேப்பான்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த மாதிரி ஒரு சமயம் வந்தால் கூட பாருங்கள் இவர் தமிழ்நாட்டை விட்டு போகமாட்டார்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் தெரியுங்களா? அவருக்கே தெரியும் நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்களை காட்டிலும் சிறந்த மாநிலம் எதுன்ட்டு. அதனால தான் பாருங்கள் இங்கேயே பதவிக்காலம் முடிந்த பிறகும் கூட போங்கன்னு சொன்னால் கூட கம் போட்டு ஒட்டிக்கின்னு போக மாட்டார், போகவும் மாட்டார். அவதூறு பரப்பதை தமிழ்நாட்டை குறித்து அவதூறு பரப்பதை நிறுத்தவும் மாட்டார். ஏனென்றால் அவர்கிட்ட இருக்கிற தீர்க்கவே முடியாத அவர் கூடவே பிறந்த வியாதி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தையும் கொடுத்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது உண்மையிலேயே இந்த பாடல் தமிழ்தாய் வாழ்த்து பாடலேருந்து விடுபட்ட இந்த வரிக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் சேர்த்தே கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.